வெல்கம் பேக் டு கிரேஸ் குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான அழகான பர்த்டே கிரீட்டிங் கார்டு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பர்த்டே கிரீட்டிங் கார்ட் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு சார்ட் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் சார்ட்டு. நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க, லைட் கலராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் சார்ட்டை. ஹைட்டு வந்து 20 சென்டிமீட்டர், வித்து வந்து 12+12, ஃபோல்டபிள் டைப்னால 24 வித்தும் ஹைட்டு 20க்கும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டை நான் கிரீட்டிங் கார்ட் சைஸுக்கு கட் பண்ணிட்டேன். வித்து வந்து 24க்கும் ஹைட்டு 20க்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ரைட் சைடும் வெளியே வந்து ராங் சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ உள் பக்கம் ரெண்டு பக்கமும் கேக் வரைப்போம். ஒரே சைஸில் நம்ம கேக் வரைஞ்சிக்கலாம். ஒரே மாதிரி ட்ரா பண்ணியாச்சு கேக்கு. இப்போ இதில் பாதி கேக் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பாதி கேக்கை கட்டர் வச்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாதி கேக் மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, இதை இப்படி மடிச்சுக்கோங்க. கேக்கை ஃபுல்லாக மடிச்சிடாதீங்க, மேலே கார்டு மேலே மட்டும், இந்த இடத்துல மட்டும் மடிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கேக்கை மடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும் போது, அதுக்காக தான் நான் ரைட் சைடு வந்து உள்ளே வைங்கன்னு சொன்னேன், ராங் சைடு வந்து வெளியே, இப்படி மறைஞ்சிரும். இப்போ நம்ம இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். நான் ஸ்கெட்சில் கலர் பண்ண போகிறேன். கார்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொடுங்க, இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொடுக்காதீங்க. இந்த கலர் இது மேலே பட்டுரும். இந்த பக்கம் அவுட்லைன் மட்டும் பிளாக்ல,
கொடுத்துக்கோங்க. இங்க மட்டும் தான் போடணும், நடுல ஜாயின் பண்ண கூடாது. இப்படி போட்டுக்கோங்க. இங்க வந்து ஹாப்பி பர்த்டே மெசேஜ் எழுதுறதுக்காக இங்க கேப் விட்டாச்சு. இப்போ கிரீட்டிங் கார்டு சுற்றி இந்த பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கேக் டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், கிரீட்டிங் கார்டு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன மெசேஜ் வேணுமோ எழுதிக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு வைஃப், ஹஸ்பண்ட், சிஸ்டர், ஃப்ரெண்ட், என்ன வேணுமோ இங்கே எழுதிக்கோங்க. இங்கே கீழே உங்கள் நேம் எழுதிக்கோங்க, யுவர் சாய்ஸ். அவ்வளவு தான், இதை அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. இந்த கிரீட்டிங் கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.